ஸ்டூடெண்ட்ஸ் அகாடமி நேர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இன்றைய பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறது ஜாக்சன் துறையின் சதிராட்டத்துல பகுதி நான்கு இதுக்குள்ள இப்ப போகலாம் வாங்க இது வரைக்கும் நம்ம சேனல் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பார்த்துட்டு இருந்தோம்னு பாத்தீங்கன்னா ஜாக்சன் துறை பதவி ஏற்கிறது கலெக்டரா அதுக்கு முன்னாடி வீரபாண்டிய கட்டபொம்மன் கட்டளை இடுறது இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு இருந்தோம் ஜாக்சன் துறை கடிதம் எழுதுறது அப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஊர் ஊரா பயணம் செய்யறது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ அதுக்கு அடுத்த தொடர்ச்சி பகுதியை பார்க்க போறோம் வாங்க வம்படியா சண்டைக்கு போக கூடாது வந்த சண்டையை விடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த குறியா இருந்தாரு வீரபாண்டிய கட்டுபொம்மன் ஜாக்சன் துறை குள்ளநழித்தனத்தை புரிஞ்சு கொண்டனால அவனுக்கு வாய்ப்பு அளிக்க கூடாது அப்படின்னு நினைச்ச வீரபாண்டிய கட்டுபொம்மன் எத்தனை நாட்கள் இருந்தாலும் பரவாயில்ல அவரை சந்திச்சே தீரணும் அப்படிங்கிற உறுதியில இருந்தார் இறுதியில பதினெட்டு நாட்கள் பயணம் முடிந்து ராமநாதபுரத்துல வீரபாண்டிய கட்டுபொம்மன் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் பத்தாம் தேதி பிற்பகல் ஒன்று மணி ஒரு மணி அப்ப நம்ம ஜாக்சன் துடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் சந்திக்கிறாரு அந்த சந்திப்புல என்னென்ன நடக்குது அப்படிங்கிற சுவாரஸ்யமான தொகுப்ப பாக்கலாம் வாங்க ராமலிங்க விலாச மாளிகையில அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மெத்தை தான் இவங்களோட மீட்டிங் நடக்குதுங்க அப்ப என்ன வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா எப்போதும் காலையில தானே பேட்டி நடக்கும் அதுவும் ராமலிங்க விலாசம் மாளிகையில தானே நடக்கும் இன்னைக்கு ஏன் மத்தியானம் ஒரு மணிக்கு நடக்குது அதுவும் ராமலிங்க விலாசத்துல நடக்காம மெத்தை வீட்ல எதுக்கு நடக்குது அப்படிங்கற சில விஷயங்களை யோசிச்சபடியே வீரபாண்டிய கட்டபொம்மன் போறாருங்க வீரபாண்டிய கட்டபொம்மனோட வந்த அவரோட தம்பிமார்கள் மாப்பிள்ளைமார்கள் மாமா இவங்க எல்லாத்தையும் வெள்ளையர் சிப்பாய்கள் தடுத்து நிறுத்துறாங்க ஒரு ஆள் மட்டும்தான் போகணும் அதுவும் வீரபாண்டிய கட்டபொம்மன் மட்டும்தான் போகணும் அப்படிங்கிறாங்க கலெக்டர் கிட்ட பெர்மிஷன் வாங்கியாச்சு அப்படின்னு வெள்ளையர் சிப்பாய்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனோட ஆட்களை தடுத்து நிறுத்துறாருங்க அப்ப என்ன நடக்குதுன்னா கலெக்டர் கிட்ட அனுமதி பெற்றாச்சு அப்படின்னு வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்றாரு இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களை மட்டும் தான் அனுப்பணும் அப்படிதான் எங்களுக்கு உத்தரவு தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவரை மட்டும் தனியாக அனுப்ப விரும்பல கூட்டத்துல இருக்கிறவங்க அதனால நாங்களும் வருவோம் அப்படிங்கிறாங்க இரு தரப்புக்கும் கை கலப்பு நடக்குது அதுக்கப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு முடிவுக்கு வராரு வீரபாண்டிய கட்டபொம்மனும் தானாபதி பிள்ளை இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் போறாங்க மத்தவங்க எல்லாருமே அமைதியா காத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் அந்த மாளிகைக்குள்ள அதாவது மெத்தை வீடுக்குள்ள என்னென்ன நடக்குது அந்த சுவாரஸ்ய தொகுப்புகளை அடுத்து வர பதிவுகள்ல பார்க்கலாம் நன்றி